மாத்தி யோசிச்சேங்க. விவசாயிகள் தங்களது விளைநிலங்களில் தரமான காய்கறி விதைகள் அல்லது ஆரோக்கியமான நாற்றுகளை தேர்வு செய்து நடுவதன் மூலம் பயிரின் விளைச்சல் அல்லது உற்பத்தி செய்யப்படும் பொருளின் தரத்தை அதிகரிக்க முடியும். மேலும் திட்டமிடப்பட்ட காய்கறி தோட்ட மேலாண்மை நடைமுறைகளை பின்பற்றி காய்கறிகளை உற்பத்தி செய்வதால் அதிக விளைச்சல் பெற்று நல்ல லாபம் பெற முடியும். அந்த வகையில் வெண்டை சாகுபடி செய்து பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் பிடாகம் கிராம வேளாண்மையாளர் எம் அறிவழகன் அவர்கள் தரும் செய்திகள். எனக்கு வந்து ஒரு ரெண்டரை ஏக்கர் நிலம் இருக்குது. ரெண்டரை ஏக்கரில் நான் வந்து காய்கறி மகசூல் தான் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். காய்கறி மகசூல்னால் வெண்டை கத்திரி மிளகாய் பண்ணுறேன். இப்போ எனக்கு இப்போ வெண்டைக்கும் கத்திரிக்கும் மிளகாய்க்கும் இன்னும் சீசன் வரலை. அதனால் இப்போ வெண்டை ஒரு ஏக்கர் பண்ணியிருக்கேன். இந்த வெண்டை வந்து ட்ரிப் இரிகேஷன் மூலிமா பண்ணியிருக்கேன். ட்ரிப் இரிகேஷன் மூலிமா பண்ணியிருக்க இந்த வெண்டையை பொறுத்த வரைக்கும் முதல்ல சாகுபடி பண்ணுறதுக்கு உழவு முக்கியம், விதையுடைய தரம் முக்கியம். உழவு நல்ல கொக்கி களை போட்டு ஒரு நாலு சால் அடிச்சுட்டு உழவு அடிச்சுட்டு ட்ரிப் இரிகேஷன் மூலியத்தில் இதை பண்ணுறதால நல்ல மகசூல் கிடைக்குது. ட்ரிப் இரிகேஷன் பண்ணக்குள்ளே நாம் வந்து பாருக்கு பார் வந்து 3.5 அடி அகலம் வச்சுட்டு கண்ணுக்கு சாலைக்கு சாலை 2 அடி கண்ணுக்கு கண்ணு ஒரு ஜானுக்கு ஒரு விதை. ஒரு ஏக்கருக்கு வந்து 3 கிலோ விதை தேவைப்படுதுங்க. 3 கிலோ விதையில் வந்து விதை ஊன ட்ரிப் இரிகேஷனை நல்லா இப்போ மேட்டுப்பாத்தி அமைச்சு ட்ரிப் லைன் போட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து விதையை நம்ம வந்து பிளான்டிங் பண்ணுறோம். விதையை பிளான்டிங் பண்ணி 6வது நாள் இந்த விதை வந்து முளைப்புத்திறன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்து முளைப்புத்திறன் இல்லாத இடத்துல போக்கு விதை ஃபால்ஸ் விதை போடணும். மறுபடியும் அதில் எதுனா செடியுடைய எண்ணிக்கை இருந்தால் தான் வெண்டையில் நம்ம வந்து அதிக மகசூல் எடுக்கலாம். வெண்டையை பொறுத்த வரைக்கும் ஒரு 45வது நாள்லேருந்து பருகி வர ஆரம்பிச்சிடும். 45 நாள் பறிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த வெண்டையை பிளான்டிங் பண்ணிவிட்டு நாம் வந்து ட்ரிப்பு மூலிமா அதுக்கு வந்து அதுக்கான உரங்களை கொடுக்குறோம். இது வந்து ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஒரு 3 கிலோ ஆல்நேட்டின்னு, ஒரு 2 கிலோ யூரியா, 1 கிலோ பொட்டாஷுன்ற மாதிரி ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை ட்ரிப்பில் இதுக்கு நம்ம வந்து உரம் கொடுத்துட்டு இருக்கோம். மேற்படியும் மேனுவலாக இதுக்கு உரம் கொடுக்கறது இல்லை. ட்ரிப் லைனில் போடுறதால நம்மளுக்கு உர செலவு ரொம்ப கம்மி. இது மாதிரி பண்ணக்குள்ள செடி வந்த பிற்பாடு ஒரு களை 15வது நாள் வந்து ஒரு களை வெட்டுறோம். களை வெட்டி ட்ரிப் லைனில் உரம் கொடுத்து மண் மடிக்கணுங்க. மண் மடித்த பார் அமைக்கணும். பார் அமைச்சா தான் இந்த செடி சாயாத போக்கு கிளைகளுக்கு சைடு கிளைகள் நிறைய வரும். சைடு கிளைகள் வந்தால் தான் வெண்டையில் நம்ம அதிக மகசூல் எடுக்கலாம். சைடு கிளை வரலைன்னா இது ஒரு 25 பறியில் ஒரு செடி நின்றுடும். சைடு கிளை வந்ததுன்னா ஒரு செடிக்கு நம்ம சராசரி 3 காய் உடைக்கலாம் ஒரு நாளைக்கு. அதே ரொம்ப நெருக்கி நட்டோம்னா 1 காய்க்கு மேலே நம்மளுக்கு வராது. இது மாதிரி நம்ம பண்ணக்குள்ளே 45வது நாள் நம்மளுக்கு அறுவடைக்கு இந்த செடி வருது. 45 நாளில் முதல் அறுவடையில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஏக்கரில் வந்து ஒரு 100 கிலோ 80லேருந்து ஒரு 100 கிலோ கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரேஷியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே படிப்படியாக ஏறுங்க. முதல் பறி வந்து இன்றைக்கி பறிக்கிறோன்னா 2வது நாள் பார்த்தோம்னா ஒரு 125 கிலோ வரும். அது மாதிரி பார்க்கக்குள்ள 10வது நாள் 10வது பறிப்பு வரக்குள்ள நம்மளுக்கு ஒரு ஏக்கரில் வந்து 1.5 டன் கம்மி இல்லாத மகசூல் கிடைக்குது. இது வந்து 30 பறி அதிக 45 நாள்லேருந்து ஒடிக்க ஆரம்பிச்சுன்னா இது ரொம்ப குறுகிய கால பயிருங்க. இது 45 நாளில் ஒடித்தோம்னா அதுலேருந்து 60 நாள் பயிர், 100 நாளுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இதோடைய டியூரேஷன் முடிஞ்சு போகுது. நல்ல மகசூல் வரும். குறைஞ்சபட்சம் ஒரு 4 டன் 5 டன் மகசூல் எடுக்கலாம். 5 டன் 6 டன் மகசூல் எடுக்கலாம். விலையின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சீசனை மார்க்கெட்டிங்கை பொறுத்து தாங்க, அது காய் மார்க்கெட்டுக்கு வரதை பொறுத்து தான் விலை நிறையும். சராசரி 1 கிலோ 10 ரூபா விற்றாலே லாபகரமாக இருக்கும். இது செலவுன்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் செலவாகும். விதையோட இன்க்ளூடிங் சொல்கிறது. லாபம்னு பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 25000 ரூபா 30000 ரூபா லாபம் கிடைக்கும் வரும். அது செலவு போக நம்மளுக்கு ஒரு 100 நாளில் ஒரு 25000 30000 ஒரு ஏக்கரில் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து வெள்ளையுடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கும். வெள்ளைன்னு பார்த்தோம்னா அந்த வெள்ளையை வந்து எலியுடைய இலையுடைய அடிபாகத்துலேருந்து அந்த சாறை உறிஞ்சி சாப்பிடும். சாறு உறிஞ்சும் பூச்சி தான், ஒரு வகையான சாறு உறிஞ்சும் பூச்சி. அந்த சாறு உறிஞ்சும் பூச்சை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது தான் நமக்கு அந்த கட்டுப்பாடு இருக்கணும். கட்டுப்பாடு மீறி போயிடுச்சுன்னா
அந்த செடியுடைய வளர்ச்சி தன்மையை குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் வைரஸ் வந்து அதில் வந்து அட்டாக் ஆக ஆரம்பிச்சிடும், மகசூல் பெரிய இழப்பை சந்திக்கும். அதனால் அந்த சார் உறிஞ்சி பூச்சிக்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மருந்துகளை நம்ம தேர்ந்தெடுத்து அதை வாரத்துக்கு ஒரு முறை அடிச்சுக்கின்னு வந்தோம்னா செடியை நல்ல மாதிரியாக காவந்து பண்ணலாம், நல்ல மகசூல் எடுக்கலாம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எம் அறிவழகன் அவர்களை 0998656642 19 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.